வணக்கம். இன்னைக்கான ஷோ யாருக்கு பிக் டாபிக்கோ இல்லையோ, நடிகர் விஜய் அவர்களோட ரசிகர்கள் இருப்பீங்களா உங்களுக்கும், பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோட பக்தர்கள் இருப்பீங்களா உங்களுக்கும் மிகப்பெரிய டாபிக் தான் நிகழ்ச்சிக்குள்ள போலாம். லியோ படம், இந்த படத்தோட ஷூட்டிங் இருக்குல்ல, இது ஒரு வழியாக முழுமையாக முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு அந்த படத்தோட இயக்குனரான லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு ட்வீட்டை போட்டுங்க. அதுலேயும் பர்டிகுலராக சொல்கிறதா இருந்தால் ஒரு ஃபோட்டோவோடவே அந்த ட்வீட்டை போட்டு அந்த மனுஷன் உறுதிப்படுத்திட்டு இருக்காரு. ஃபுல்லாக தன்னோட தூண்கள் எல்லாருமே ஒரு ஃப்ரேமில் இருக்க மாதிரி தான் லோகேஷ் அவர்கள் டீம்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோ இப்போ வெளியாயிருக்கு. ஸோ நடிகர் விஜய் அவர்களோட ரசிகர்கள் ரொம்ப பெரிய எதிர்பார்ப்பில் காத்துக்கிட்டு இருக்கீங்களே, லியோ படம் எப்படா ரிலீஸ் ஆகும், ஷூட்டிங் எப்படா முதல்ல முடியும்னு சொல்லிட்டு அந்த நற்செய்தியை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இப்போ கொடுத்துருக்காங்க. லிட்ரலாக 6 மாதங்களில் 125 நாட்கள் வரைக்கும் முழுமையாக ஷூட்டிங் நடந்து முடிஞ்சிருக்கிறதாகவும் லோகி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த லியோ அப்டேட்னா ஒன்று சின்னதாக வராதான்னு பல பேருமே காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பேற்பட்ட நேரத்தில் இப்பேற்பட்ட அப்டேட் வெளியே வந்ததும் ட்விட்டர் முழுக்கவே நிறைய ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆகிட்டே இருந்துச்சு. இந்த லியோ சார்ந்து மட்டுமே இது ஒரு பக்கம் பேசுபொருளாக போயிட்டு இருந்த அதே நேரம் இன்னொரு விஷயம் இதை பீட் பண்ணி பேசுபொருளாக மாற ஆரம்பிச்சது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அதாவது ஜூலை 15ஆம் தேதி பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோட பிறந்த நாள். அப்பேற்பட்ட இந்த நல்ல நாளில் தமிழ்நாட்டில் இருக்கிற 234 தொகுதிகள்லேயும் விஜய் பயிலகம் அப்படின்ற ஒரு இனிஷியேட்டிவ் ஆரம்பிக்கப்படுறதா விஜய் மக்கள் இயக்கம் அறிவிச்சிருக்கு. இது மட்டும் இல்லை, நோட்டு பேனா புத்தகங்கள் அப்படின்னு நலத்திட்ட உதவிகள் நிறையவும் மாணவ மாணவிகளுக்கு நாங்கள் வழங்க போகிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நடிகர் விஜய் அவர்களோட பர்த்டேல இந்த ஃபேன்ஸ் இது போல் பண்ணுறது வேற, ஆனால் பெருந்தலைவர் காமராஜரோட பிறந்தநாள் அன்னைக்கு அவங்க இந்த இனிஷியேட்டிவ் ஆரம்பிச்சிருக்காங்களே, ஹேட்ஸ் ஆஃப், நல்ல விஷயம் இது. இந்த விஜய் மக்கள் இயக்கத்தினர் இதோடு நிறுத்தலைங்க. இந்த திருநெல்வேலியில் கூட பார்த்தீங்கன்னா பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோட பிறந்தநாளை கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களையும் சமூக நலத்திட்ட பணிகள் மாதிரி செஞ்சுருந்தாங்க. அங்கங்கே பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுக்கு பேனர்ஸ், இதை பார்க்க சந்தோஷமாக இருக்குங்க. அதாவது யாரை கொண்டாடணும் அப்படின்றது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துக்கிட்டு இருக்கு மக்களுக்கு. காமராஜர் மனுஷனை பற்றி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது பேசுகிறதுக்கு, ஷோவோட முடிவு வரைக்கும் நிறைய பேசலாம், வெயிட் பண்ணுங்கள். அப்பேற்பட்ட பெருந்தலைவருக்கு அங்கங்கே ஃபுல்லாக புகழாரங்கள், அவரோட சிலைகளுக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்துறது, இது கூடவே இந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி பண்ணுறதுன்னு பல நல்ல விஷயங்களும் செஞ்சுருக்காங்க. திருநெல்வேலியில் மட்டும் கிடையாது, இன்னொரு பக்கம் தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னாலும் இதே போல் விஜய் மக்கள் இயக்கத்தினர்னு சொல்லிட்டு இந்த சமூக விழிப்புணர்வு சார்ந்த கல்வி பேரணி ஒன்றத்தை முன்னெடுத்தாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா சிலைகளுக்கு மாலை போடுறது, இன்னொரு பக்கம் திருச்சியில் பார்த்தீங்கன்னாலும் இதே போல் பெருந்தலைவர் காமராஜர் அவரோட சிலைகளுக்கு மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்துறது, பல விஷயங்கள் நடந்துச்சு. அதாவது விஜய் ரிஃபைன்ஸ் டிஎன் எஜுகேஷன். இது ஆக்சுவலாக விஜய் ரசிகர்களுக்கு ஓகே, அவங்களுக்கு ஒரு பெரிய பெருமிதமான ஒரு ஹேஷ்டாக அவங்க கருதலாம். ஆனால் அவங்க சொல்லியிருக்க விஷயம் பார்த்தீங்களா, தமிழ்நாடு கல்வி இருக்குல்ல இதுலேயே ஒரு பெரிய புரட்சியை விஜய் அவர்கள் கொண்டு வர மாதிரி இருக்குது, இதே மறுசீரமைப்பு பண்ணுற மாதிரி இருக்குது, அது இதுன்னு இந்த ஹேஷ்டாகில் அவங்க போர்ட்ரே பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக ஒரு சிலருக்கு முகசுழிப்பை ஏற்படுத்தும், புரிஞ்சிருக்கோம் நம்புகிறேன். ஏன்னா இப்போ கவர்மெண்ட்டும் ஒன்று இருக்குது. இதை தாண்டியும் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் இந்த ஹேஷ்டாக் ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. என்ன சொல்ல வரும் புரிய நினைக்கிற மறைமுகமாக சார், ரைட்டு. சமீபத்தில் நடிகர் விஜய் அவர்கள் இந்த கல்வி விழாவில் பேசினார் பார்த்தீங்களா, இந்த அசுரன் படத்தில் வந்து ஒரு டைலாக மேற்கோள் காட்டி அந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோவை கட் பண்ணி எடுத்து இப்போ அதையும் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குல்ல, இதெல்லாத்துக்கும் அடித்தளமான காரணமே இன்னைக்கு ஜூலை 15ஆம் தேதியான இன்னைக்கு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களோட 121வது ஆண்டு பிறந்த தினம். ஒரு நல்ல தலைவர்னா எப்படி இருக்கணும்னு வாழ்ந்து காமிச்சவர் தான் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். இல்லை எனக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குன்னு அதையும் சொல்லலாம். இப்போ என்னோட வேலை என்ன, ஒரு விஷயங்கள் எடுத்து ரீசர்ச் பண்ணி உங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறது, பேசுறது, நல்லா இதுதான் என்னோட வேலை. ஆக்சுவலாக அந்த வேலைக்கு ஆரம்பமே பார்த்தீங்கன்னா காமராஜர் ஐயா தான் சொல்லணும். ஒரு 3ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருந்தேன். அப்போ என்னோடய ஆசிரியர் ஒரு விஷயத்தை ஃபுல்லாக எழுதி கொடுத்து என்னை பேச்சு போட்டிக்காக தயார் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க கொடுத்த அந்த விஷயத்தை மனப்பாடம் பண்ணி நான் ஸ்டேஜில் பேசினேன். வாழ்க்கையிலே முத முறையாக பொது வெளியில் பேசினது அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம். அப்போ நான் பேசினது வேறு யாரை பற்றியோ இல்லை, கர்ம வீரர் காமராஜர் அவர்களை பற்றி தான். ஸோ எனக்கே அந்த பர்சனல் கனெக்ட் இருக்குங்க. அந்த மனுஷனை பற்றி பேச ஆரம்பிச்சு தான் இப்போ வரைக்கும் இந்த அளவு என்னோட டெவலப்மெண்ட் இருக்குது. ஸோ இதனால தான் இந்த ஒரு கான்டென்ட்டில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஐயாவோட வாழ்க்கையை பற்றி பெருசாக உங்களுக்கு கொண்டு போன தகவல்கள் அப்படின்னு நினைக்கிறேன். இதை எப்படி இப்போ சாத்தியப்படுத்தலான்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி வேலுச்சாமி அவர்கள் இருக்காங்களே, இவரை ஒரு தடவை நம்ம நேர்காணல் பண்ணியிருந்தோம். அப்போ ஐயா காமராஜர் அவர்களை பற்றி பல விஷயங்களை சொல்லியிருந்தார்.
அவர் என்னெல்லாம் சொன்னாரு அந்த விஷயத்தை நீங்க ஃபுல்லா இப்ப பார்க்க போறீங்க. அந்த விஷயங்கள்லாம் பார்த்து முடிச்ச பிற்பாடு நீங்களும் நிலைப்பாடுக்கு வந்துருவீங்க. ஓ, இதனாலதான் நடிகர் விஜய் உட்பட பல சினிமா நட்சத்திரங்களுக்கும் விளையாட்டு வீரர்களுக்கும் முக்கியமான அரசியல்வாதிகளுக்கும் ஐயாவை இதனாலதான் பிடிக்குது போல இருக்குப்பா அப்படின்னு நீங்களும் நிலைப்பாடுக்கு வருவீங்க. அந்த அளவுக்கு உண்மை மட்டுமே நிறைஞ்சிருக்கிற பல செய்திகள் ஐயா காமராஜர் அவர்களை பத்தின செய்திகளை நம்ம திருச்சி வேலுசாமி அவர்கள் சொல்ல இப்ப நீங்களே கேளுங்க. அந்த அதிகாரியை கூப்பிடுறாரு, இங்க இந்த குழா போறதுக்கு பணம் கட்டியிருக்கானான்றாரு. இல்லைன்றாரு. அப்புறம் எப்படி போட்டேன்றாரு. இல்லையா, அம்மா வந்து வயசான காலத்தில் தெருக்குழாயில் தண்ணி பிடிக்கிறத பார்த்தா கஷ்டமாக இருந்துச்சு, அதுக்காக போட்டேங்கிறார். ஓ, அப்படியா? அப்போ வயசானவங்களாம் தெருக்குழாயில் பிடிச்சா அவங்களுக்குலாம் பைப்பு விடுவீங்களா? இந்த ஊரில் நிறையா பேர் அந்த மாதிரி இருக்காங்க, எல்லார் வீட்டுக்கும் போட்டுட்டு கடைசி அங்கே போடும். அவர் அதிர்ச்சி ஆகிறார். அதனால் நீ அதிகாரி அதிகாரியார், எங்கள் அம்மா மாதிரி இந்த நாட்டில் நிறையா பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி போட்டிங்கன்னா போடு, இதை கழட்டிட்டு போ. இன்னொரு தடவை இந்த தப்பு பண்ணினா நீ வருத்தப்பட வேண்டியிருக்கும். சிஎம் இருக்கும்போது சொன்னவார், இது முதல்ல ஒரு தலைவர் கிடைக்க மாட்டார் சார் சத்தியமா. அது கற்பனை. இன்னொரு செய்தி உங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க சார். அவர் எப்படி வாழ்ந்தாருங்கிறதுக்கு, இப்போ எல்ஐசிக்கு பக்கத்தில் வெல்டர் ஸ்ட்ரீட்னு ஒன்று இருக்குது, அதில் அவர் இப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னால் இறந்தார். அவர் துளசி முதலில் கேட்டால் துளசி முதலில் தான் சொல்லுவார். வயசு 75 வயசு 80 வயசு இருக்கிற போது கூட காக்கி டவுசர் போட்டிருப்பார், அரைக்கை சட்டை போட்டிருப்பார். அங்கே ஒரு ஸ்டுடியோவுக்கு நான் போகிற போது அவர் பழக்கம், என்கிட்ட மட்டும் ரொம்ப அன்பாக பேசுவார். அதுக்கு காரணம் ஒரு நாள் புரிஞ்சுது. அப்புறம் அவர் சொல்கிறாரு, நான் சின்ன வயதில் இருக்கிற போது சும்மா அந்த பைப் ரிப்பேர் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் கூப்பிட்டு காமராஜர் முதலமைச்சருடைய வீட்டில் ஒரு பைப்பு ஒழுகிட்டுருக்கு, கொஞ்சம் டைட் பண்ணி கொடுப்பான்னு ஒருத்தர் கூப்பிட்டு போனார். நான் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற போது கரெக்டாக முதலமைச்சர் வீட்டுக்கு வந்தார், திருமலைப்பிள்ளை ரோட்டில். யார் அந்த பையன், யாரோ சின்ன பையன் என்ன பண்ணுறான்னு கேட்டார். இந்த பைப்பு லீக் ஆகுது, அதுக்கு தான். ஓ, அப்படியா, அந்த சின்ன பையன் இந்த ரிப்பேர்லாம் பண்ணுறானா அப்படின்னு கேட்டு, தம்பி இங்கே வானார், போனேன், உன் பேர் என்னன்னு கேட்டார். நான் துளசி முதலியாருன்னு. என்ன துளசி முதலியாரா அப்படின்னு ஹஹஹஹான்னு சிரித்தார். சரி சரி, சின்ன வயசுலேயே உழைச்சி சாப்பிட்ணுன்னு நினைக்கிறேன், சந்தோஷம் அப்படின்னு போயிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு, ஒரு 6 மாதம் கழித்து ஒரு நாள் அவரை பார்க்குறதுக்கு போனேன். ஒரு கூட்டமாக இருந்துச்சு, தள்ளி நின்று அவர் எதேச்சியாக தொலைவருக்கு என்னை பார்த்துட்டு, இந்த பின்னால் ஒரு பையன் இந்த முதலியார் நிற்கிறான் பாரு, சின்ன வயசு பையன், அவனை கூப்பிடுனார். அவருக்கு என் துளசி முதலியாருங்க மறந்துட்டார், முதலியார் ஞாபகம் இருந்தது. நான் போனேன், என்னப்பா அங்கே நிற்கிறாரு, ஐயா உங்களை தான் பார்க்க வந்தேன்னாரு. அப்புறம் இங்கே அங்கேயே நின்னேன், இல்லை கூட்டமாக இருந்துச்சு, கூட்டமாக இருந்தால் உனக்கு என்ன வர வேண்டியது என்ன விஷயம்னு கேட்டார். நான் சொன்னேன், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு குப்பை இருக்குயா, அதில் குடிசையில் ஒரு பொண்ணு நல்லா படிக்கிற பொண்ணுயா, அது டாக்டருக்கு படிக்கணும்னு நினைக்குது, படிக்க வைக்க முடியாது போட்டிருக்கு, அதுக்கு நீங்கள் ஏதாவது உதவி பண்ணலாமான்னு கேட்கலாம். ஓஹோ, உங்கள் குப்பத்தில் இருக்க உனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு குடும்பத்தில் இருக்க பொண்ணை பற்றி கேட்குறேன். ஆமாம், நல்ல பையனி. சரி, அந்த பொண்ணு ஒரு அப்ளிகேஷன் போட்டு அதுக்கப்புறம் என்னை வந்து பாருங்க. அப்ளிகேஷன் போட்டாச்சுன்னு நம்பர் வாங்கிடுறாரு, கார்டு வந்துடும், அட்மிஷன் கார்டு வந்துடும், அதுக்கப்புறம் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துறாரு. அந்த பொண்ணை கூப்பிட்டு வந்தார், பார்த்தோன்னே நீ தானாமா, ரொம்ப சந்தோஷம், டாக்டராகி உன்னை மாதிரி ஏழப்பட்ட மக்களுக்கெல்லாம் நீ உதவி பண்ணணும், அதுக்கு தான் உனக்கு இந்த இது கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தால் அவர் காமராஜர் இல்லை. பேசிக்கிட்டு இருக்கும்போது வெளியில் இருக்க ஆட்டில் பார்க்குறார், ஒரு வசதி படைத்த ஒருவர் இருக்கிறார், அவரை கூப்பிட்றார். இந்த பொண்ணு மெடிக்கல் காலேஜில் இப்போ சேருது, இந்த பொண்ணு படித்து முடிக்கிற வரை அந்த பொண்ணுக்கு ஃபீஸ் கட்டுறது, புத்தகங்கள் வாங்கி கொடுக்கறது, இதெல்லாம் நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதோடு நிறுத்தாமல் வரும்போதே அந்த பெண் அணிந்திருந்த ஆடையை பார்த்துட்டு, இவரை பார்க்க வர்றதுக்காக இருக்கிறதையே நல்ல ஆடைன்னு போட்டதே அதுவே அசிங்கமாக இருந்திருக்கு. பாவம், காலேஜில் படிக்க போகிற பொண்ணு ஒரு 10 செட்டு துணி போகும்போதே வாங்கி கொடுத்துட்டு வாங்கினிருக்கு. அதே போல் அந்த படித்து முடிக்கிற வரை அந்த கணவான் வருகிற போலாம் கொடுத்துட்டிங்களா கொடுத்துட்டான்னு கேட்டார். இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், அவரை அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறாங்க. இவர் முதலமைச்சராக வந்த உடனே ஒரு முறை கும்பகோணத்துக்கு போகிறார், ஒரு நிகழ்ச்சி நடந்து முடிச்சுட்டு திடீர்னு அவருக்கு ஒரு நினைவு வருது, நான் அந்த மாதிரி இந்த ஜெயிலில் இருக்கிற போது இந்த ஊர் ஒரு ஐயர் ஒருத்தர் என் கூட ஜெயிலில் இருந்தார் அப்படின்னு அப்படி யோசித்து அவர் பேரையும் சொல்கிறார். அவர் இருக்கிறாரா கேட்குறார். இருக்கிறாரியான்னு, நல்லா இருக்காரா அவர் அப்படின்னு கேட்குறார். ஒரு சின்ன ஹோட்டல் வச்சுருக்கிறாரியா, ஆஹா நல்லா இருந்தால் அவர் போகும், அவரை பார்க்க முடிஞ்சால் பார்த்துட்டு போகலாமேன்னு. இல்லை, நம்ம போகிற பாதையில் தான் அவர் கடை இருக்குது, அப்போ அங்கே போங்க. அந்த போகணுன்னே அந்த கடைக்கு முன்னால் கார் நிற்கிது, பின்னால் வர்ற அதிகாரிகள் நிற்கிறாங்க, இவர் நேராக உள்ளே போகிறாரு. அந்த ஐயர் வெளியே வந்தோன்னே அவருக்கு ஆச்சரியம், ஐயரே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அவர் கேட்குறாரு. நான் நல்லா இருக்கேன் காமராஜ், நீ நல்லா இருக்கியா அப்படின்னு அவருக்கு அப்பவும் பேர சொல்லி தான் கூப்பிட்றாரு.
போய் ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. பேசிட்டு வெளியே வர்றாங்க. ஒரு பெரிய கூட்டம் முன்னால் நிற்குது. கூட்டம் முன்னால் நிற்கிற போது வெளியே அவர்கிட்ட பேசிக்கிட்டே வர்ற நேரத்தில் அந்த கூட்டத்தில் எதேச்சியாக பார்க்குறார். ஒரு வயசான ஒரு அம்மா தலையில் ஒரு கூடையை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் வருது. ரெண்டு போலீஸ்காரங்க தடுத்து நிறுத்திருக்கிறத அவருக்கு ஒன்றும் வித்தியாசப்பட்டவொடனே இங்கே கூப்பிட்றாரு. யாரும் ஒரு அம்மா இங்கே ஏதோ வரும் போல் இருக்கு, நீ ஏன் தடுக்கிறீங்கன்னு கேட்குறாரு. இல்லையா, உங்கள்கிட்ட ஏதோ பேசணுங்கிறாங்க. பேசணுன்னா நீ ஏன் தடுக்கிற, வாம்மான்றார். பக்கத்தில் வருது, என்னம்மா தாய் என்ன? ராசா உங்கள்கிட்ட தான் பேசணும்னு சொன்னப்பா விடமாட்டேன்ட்டாங்க. தான் வந்துட்டியம்மா சொல்லுமான்னு. எனக்கு மூணு பையனுங்க, என் வீட்டுக்கார் இறந்துட்டார். மூணு பையங்களுக்கும் கல்யாணம் ஆகி மூணு குடும்பம் இருக்குது. ஆனால் யாருமே என்ன கவனிக்க மாட்டுறாங்க. சாப்பாட்டுக்கு பிழைப்பு வழியில்ன்றதக்கா எங்கள் தெருவிலேருந்து பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மத்திய சாப்பாடு கொடுப்பாங்க. அதெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு கொடுத்து அவங்க சாப்பிட்டது போக மிச்சம் இருக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு தான்ப்பா வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். அதுதான் இந்த கூட. அப்படியாம்மா, அடுத்த கேள்வி கேட்குது. நீ தான் ராசா, இதுக்கெல்லாம் ஏதாவது உதவி பண்ணணும். இவருக்கு ஒன்றும் புரியல. உடனே பக்கத்தில் ஒருத்தர் பார்க்குறாரு. இப்போ பாக்கெட்டில் ஒரு ரூபா கூட இருக்காதே, அதை குறிப்பாக புரிஞ்சுட்டு அவர் ரெண்டு 10 ரூபா நோட்டை எடுத்து நீட்டுறாரு. அன்றைக்கு 10 ரூபா என்பதே பெரிய காசு. ஒரு இட்லி அரையனா கூட கிடையாது. கொடுத்து நீட்டினோடனே அந்தம்மா, ஐயோ ராசா நான் பணம் கேட்கலப்பான்னு இவர் துடிச்சு போகிறார். அப்படியே கையை பிடிச்சிட்டு, ஐயாம்மா தாயே நான் தப்பாக நினச்சிட்டம்மா, எனக்கு ஒன்றும் புரியலம்மா, நீ என்ன சொல்கிறேன்னு எனக்கு புரியலம்மா, நீ ஏதோ பணம் கேட்டு தான் கேட்குறியோன்னு நினச்சி சொல்லிட்டம்மா, என்னை மன்னிச்சுக்கம்மான்னு சொல்கிறார். அந்த அம்மா சொல்லுது, இல்லை ராசா, என்ன மாதிரி ஆயிரக்கணக்கான அம்மாக்கள் நாட்டில் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் ஏதாவது ஒரு வழி பண்ணுப்பார். சரிம்மா நான் பண்ணுறேன்ட்டு அவர் போகிறார். போகிற போது காரில் போயிட்டுருக்கிற போதே ரொம்ப இறுக்கமாக போனவர் திரும்பி கேட்குறாரு, இந்த மாதிரி வயசானவங்க ஒரு ரெண்டு வேளை சாப்பாடு சாப்பிட்றதுனா அவங்களாம் அதிகமாக சாப்பிட போகிறதில்ல, எவ்வளவு காசு இருந்தால் சாப்பிட முடியும்னு கேட்குறாரு. அன்றைய தேதிக்கு ஒரு 20 ரூபா இருந்தால் ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை சாப்பாடு சாப்பிட முடியுன்றாங்க. அடுத்த நாளே அவர் கொடுத்த அறிவிப்பு தான், 60 வயதுக்கு மேலே வயசானவங்களுக்கு 20 ரூபா ஓய்வூதியம். மக்களிடமிருந்து தான் அவர் வந்து திட்டங்களை தடுத்தார். தன்னுடைய அறிவுக்கு திட்டங்களை அவங்க திணிக்கலை. இது மாதிரி ஏராளமாக இருக்குது. இன்னும் சாதாரண விஷயங்களை சொல்கிறேன். திருநெல்வேலியிலேருந்து கன்னியாகுமரி போகிற வழியில் காவல் கிணறு ஒரு ஊரை இப்போ பார்ப்பீங்க. அப்போ அது ரொம்ப சின்ன கிராமம். அப்போ தான் புதுசாக எலக்ட்ரிசிட்டி வர நேரம். அந்த ஊருக்கு போகிறார். அப்போ இபி என்ஜினியர் கூட வருவார். ஏன்னா அப்போ புது திட்டம், பெரிய திட்டம். அந்த ஊரில் எல்லாம் நின்று பேசிகிட்டு இருக்கிற போது என்ன நல்லா இருக்கீங்களா என்ன கேட்குறாரு. அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு, ஊரில் இந்த கரண்ட்டு கொடுத்து லைட்டு போட சொன்னால் அந்த அதிகாரிங்க போட மாட்டேறாங்க அப்படின்னார். உடனே இபி என்ஜினியர் கூப்பிட்றாரு. என்னன்னு ஏயா போடலன்னு. இல்லையா, அப்போல்லாம் அந்த காங்கிரீட் போஸ்ட்டு கிடையாது, இரும்பு போஸ்ட் மட்டும்தான் உண்டு. இரும்பு போஸ்ட்டில் மட்டும் ஸ்டாக் இல்லையா, நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம், அது வந்தால் தான் போட முடியும். உடனே இவர் சொல்கிறார், அதிகாரி பண்ணுற தப்பு இல்லை, அரசாங்கத்து ஸ்டாக் இல்லைன்னா அவர் என்ன பண்ணுவார், அது வந்த உடனே போட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிற போது பின்னாலேருந்து ஒரு குரல் கருது, என்ன பிச்சு அந்த ஆஃபீஸர் தான் விவரம் தெரியாமல் பேசுகிறாருனா நீயும் சொல்கிறியேன்னு இப்படி ஒருத்தர் பேசுகிறான். யார் யாது யார் யாதுன்னு கேட்குறாரு. சட்டை கூட போடாத ஒரு அழுக்கான வேட்டியை கட்டிக்கிட்டு ரொம்ப கேவலமாக இருக்கிற ஒருத்தன் பக்கத்துக்கு வர்றான். நான் தான், என்னப்பா சொல்கிறேன்னாரு. இரும்பு போஸ்ட் வரலன்னா என்ன, நம்ம ஊரில் தான் இவ்வளவு பணம் கிடக்குல்ல, இந்த பணையை அறுத்து அங்கங்கே நட்டு வச்சு கம்பி இழுத்தா லைட் எரியாதா? உடனே அந்த இடத்துலேயே உத்தரவு போடுறார். அப்படி தான் அந்த ஊருக்கு முதல்ல மின்சாரம் வருது. ஏன் அவர் செய்ய அவரால் செய்ய முடிந்தது மக்களால் செய்ய முடியலன்னா, அதற்கு வினை நான் அவரிடம் அவர் இறப்பதற்கு ஓராண்டுக்கு முன்னால் பேசினது கிடைச்சது. அவர் ஆங்கிலத்தில் பிரிட்டிஷ்காரனை போலவே பேசுவார், இந்தி அற்புதமாக பேசுவார். ஆந்திராவிலேருந்து சஞ்சீவ் ரெட்டியெல்லாம் வந்தால் அவங்ககிட்ட தெலுங்கில் தான் பேசுவார். நிஜலிங்கப்பாவிட்ட கன்னடமே பேசுவார். ஆனால் பொது வெளியில் தமிழே சரியாக தெரியாத மாதிரி தான் அறகுறையாக பேசுவார். என்னங்கிறேன் வாங்குறேன் ஆகட்டும் பார்க்கலாம் இப்படி சொல்லிட்டு இருப்பார். முதலில் நான் அப்படி நினைத்தவர்கிட்ட நெருக்க பழகினதுக்கப்புறம் தான் இதெல்லாம் அவருக்கு தெரியுன்ற போது ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகையா கேட்கலாமா, சும்மா கேளுப்பான். இத்தனை மொழி உங்களுக்கு நல்லா தெரியுது, ஆனால் எந்த இடத்துலையுமே ஆங்கிலம் தெரிந்ததை போல அந்த அடையாளம் கூட இல்லையே, ஒரு வார்த்தை கூட வரமாட்டேங்குதே, எப்படி உங்களால் முடியுது? அப்போ அவர் சொன்ன வார்த்தை, நீ நினைக்கிற மாதிரி பொதுமக்கள் மத்தியில் 4 வார்த்தை இங்கிலீஷில் பேசிட்டா நம்ம ஜனங்கள் அப்பாவி ஜனங்கள், அவனுக்கு ஒரு பயம் வந்துடும், என்னை விட்டு ஒதுங்கி போயிடுவான். அதனால தான் இந்த பாமர மக்கள் நம்மாளுன்னு என்னை நினைக்கணும்னா அவன் பேசுகிற மாதிரியே நான் பேசினா தான் வருவாங்கிறது தான். நான் இன்றைக்கு வரை எனக்கு என்ன தெரியுமோ அதை ஓரங்கட்டிட்டு ஒரு பாமரன் போல் கிராமத்துக்காரன மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு எதுகையும் அவரோட பேசுறதுக்கு என்னால் முடியும், ஆனால் பேச மாட்டேன்னார். அதுதான் அவருடைய வெற்றியின் ரகசியம்.
இன்றைக்கி தெரியாதெல்லாம் தெரிந்ததை போல காட்டிக்கொள்வது தான் அரசியல்வாதிகள் செய்கிறாங்க. அவர்களுக்கும் இவர் ஒரு முன்னுதான். 1977 எம்ஜிஆர் அது காரணத்தை சொன்னால் அது போய் நீண்ட வரலாறு இருக்கும். முதலமைச்சராக வந்து கொஞ்ச நாள்லேயே பக்கத்தில் பல ஆட்கள் இன்னும் உயிரோடு இருக்காங்க, என்கிட்ட கேட்டார். அதுக்கு முன்னாலே என்கிட்ட கேட்குற போது நான் காமராஜரோட தொண்டை உங்கள் கட்சிக்கு வரமாட்டேன்னு சொல்லியிருந்தேன். அதை நினைவுபடுத்தி அப்போ கேட்குற போது தான் ஐயாவோட தொண்டைன்னு நீங்கள், நானும் ஐயாவோட தொண்டன் தானே, இப்போ தான் ஐயா இல்லையே, எங்கள் கட்சியில் நீங்கள் சேரணும், உங்களை கௌரவமான இடத்துல வச்சு பார்க்கணும்னு பக்கத்தில் ஸ்ரீரங்க சவுந்தரராஜன் எம்எல்ஏ மந்திரி இருக்கிறார், அவரை காட்டி சொல்கிறார். அப்போ நான் சொன்னேன், கேட்டவர்களும் ரொம்ப சந்தோஷம், காமராஜ் தொண்டனாக இரு மனசுக்குள்ளே அவர் அப்படியே நிறைஞ்சிருக்கிறாரு, அந்த நினைவை ஒதுக்கிட்டு வேறொரு முடிவு என்னால் எடுக்க முடியாது, ரொம்ப நன்றிங்க அப்படின்னு வந்துட்டேன். பார்க்க சிவப்பாக இருந்தால் ஓட்டு போடுறோம், கேட்க ரீங்காரமாக இருந்தால் ஓட்டு போடுறோம், நம்ம ஜாதிக்காரனாக ஓட்டு போடுறோம் என்றெல்லாம் ஒரு மனோநிலைக்கு மக்கள் மாறினாங்களோ அது அவருடைய அளவுகோல் மாறிப்போச்சு. ஒரு கக்கன், ஒரு காமராஜர், இவங்கெல்லாம் பார்க்க அசிங்கமாக தானே இருந்தாங்க, ஒரு ஜீவானந்தம் பாக்கெட்டில் 1 ரூபா கூட இல்லை இல்லை, அதே நான் அடுத்த கட்சிக்காரரையும் சொல்கிறேன். இவர்களை இவன் நேர்மையானவனா, ஒழுக்கமானவனா, நாணயமானவனா, மக்கள் மீது அன்பு செலுத்துகிறனா என்று அந்த அளவுகோலை மட்டுமே பார்த்து ஓட்டு போட்டதால் அவர்களும் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் நம்மை நம்பி வாக்களித்த வாக்காளர்களை மதிக்கணும்னு சொல்லி கடைசி வரையிலும் நேர்மையாகவே வாழ்ந்து செத்து போனாங்க. அவர் நேர்மையாக இருந்தார், 1 ரூபா கூட அவருக்கு பேங்க் அக்கௌண்ட் கூட கிடையாது. அவர் வீட்டில் அன்னன்னைக்கு காய்கறி வாங்குறது கூட அவருடைய உதவியாளர் சத்தியமூர்த்தி போன் பண்ணி அன்னன்னைக்கு எழுதி கொடுத்து காய்கறி வாங்கி வந்து வீட்டில் சமைப்பார். அவர் வீட்டுக்கு எவ்வளோ பேர் போயிருப்பான், ஒரு காஃபி டீ கூட அவர் கொடுத்ததில்லை. அவரை பார்த்து கூட சில பேர் கேலி பண்ணியிருக்காங்க. ஒரு பத்திரிகையில் சொல்கிறேனே, தெளிவாக சொல்கிறேனே, குமுதம் பத்திரிகையில் 10 கோடி ரூபா ஹைதராபாத் பேங்க்கில் அவர் பணம் போட்டிருக்காருன்னு ஒரு தலையங்க வந்துச்சு. அந்த ரிப்போர்ட்டர் அவர் சின்ன வயசுவர், அவர் அவரை பார்க்க போகிறார், என்ன தம்பி இந்த பக்கம்ன்றார், இல்லை உங்களை தான் பார்க்க வந்தார், தெரியுது என்ன விஷயம்ன்றார், இல்லைங்க ஹைதராபாத் பேங்க்கில் 10 கோடி ரூபா, அதை நீ பேப்பரில் போடுறதுக்கு முன்னால் நீ வந்துட்டு கேட்டிருந்தீங்கன்னா அது நியாயம் இருக்குது, நீ அதை நம்பி தானே போட்டு வந்திருக்க, இப்போ வந்து கேட்குறிய, என்னப்பா அது நியாயம்ன்றார். அவர் அவமானத்தோடு தலை குனிந்து திரும்புகிறார், தம்பி 1 நிமிஷம்வா, எந்த பேங்க்கில் இருக்குன்னு எனக்கு தெரியல, உங்கள் முதலாளிக்கோ உங்கள் ஆசிரியருக்கோ அங்கே இருக்கிறதுன்னு தெரியுது, எந்த பேங்க்காக இருந்தாலும் சரி வித்ட்ராயர் ஸ்லிப் மட்டும் வாங்கிட்டு வா, அது என்னன்னு பார்க்காம நான் கையெழுத்து போட்டுக்கணும், நீங்களே எடுத்துக்கணும். இப்படி சொல்லுகின்ற யோக்கியதை, இப்படி சொல்லுகின்ற நாணயம், இப்படி சொல்லுகின்ற நேர்மை இன்றைக்கு யாராவது அரசியல்வாதிகள் இருந்தால் காட்டுங்கள், அவர்களுக்கு ஊர் பூரா செலவு வைப்போம், மற்றவர்களை பற்றி பேசி பயனல். திருச்சியிலே 2 பிரம்மாண்டமான தொழிற்சாலைகள், பிஹெச்இஎல் துப்பாக்கி தொழிற்சாலை, சென்னையில் ரயில்பட்டி தொழிற்சாலை, ஆவடி டேங்க் தொழிற்சாலை, ஊட்டியில் ஃபோட்டோஃபிலிம் தொழிற்சாலை, அதோடு அது இல்லாமல் தொழில் பேட்டைகள்னு கொண்டு வந்தார். அது எல்லாமே ஓரிடத்தில் அவர் குவிய விடலை. நாகர்கோயிலில் தொழிற்பேட்டை, விருதுநகரில் தொழிற்பேட்டை, திருச்சியில், அது மாதிரி கோயம்புத்தூரில், இப்படி பல ஊர்லேயும் கொண்டு வந்தார். படிக்காதவர் என்று சொல்லப்படுகின்ற காமராஜ் எல்லா தொழிற்சாலையும் ஓரிடத்தில் குவிய விடவில்லை, தமிழ்நாடு முழுவதும் பரவலாக கொண்டு வந்தார். அதனால் எல்லா இடமும் சரியாக வளர்ச்சி பெற்றது. இனிமேலாவது எதிர்காலத்தில் வருகின்ற அரசியல்வாதிகள் தங்களை பெரிய மனிதர்களாக நினைத்துக் கொள்ளாமல் அவருடைய ஆட்சியை அளவுகோலாக வைத்து அந்த வழியிலேயே இவர்கள் வந்தாலே மீண்டும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய எதிர்காலம். நேரு இறந்த உடனே இவர் தான் வரணும்னு நினைச்சாங்க. அப்போ அவருடைய வாய்ப்பு, அவர் வாய்ப்பு லால்பகதூர் சாஸ்திரி கொடுத்தார். அவர் மறைந்ததற்கு பின்னால் 2வது நிலைமை வருது. அப்போது இவர்கிட்ட தான் எல்லாம் சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் அவர் வாய்ப்பை தான் தான் வராமல் இந்திரா காந்தி கொடுக்குறார். இதுக்கு ஒன்று என்னன்னா, பாராளுமன்ற உறுப்பினருடைய கூட்டத்தை போடுறார் கட்சி தலைவராக. அந்த கூட்டம் ஆரம்பிக்கிறதுக்கு 10 நிமிடத்துக்கு முன்னால் கூட்டம் முன்னால் சாதாரணமாக நின்றுருக்காங்க இந்திரா காந்தி. அப்போது ஒரு பத்திரிகையில் பெரிய செய்தியாக வந்தது தான் சொல்கிறேன். ஒரு நிருபர் கேட்குறாரு, என்னங்க காத்து வாக்கில் கேள்விப்பட்ட உண்மையான்னு, என்னன்னு, நீங்கள் கூட ஏதோ பிரதமர் போட்டியில் இருக்காங்கன்னு. அவங்க வந்து சொன்னது ஐ டோன்ட் நோன்ற, டோன்ட் நோவா, அப்புறம் யாருக்கு தான் தெரியும், நான் என்னவா இருக்கணும், எப்போ போகணுங்கிறது அது காமராஜர்கிட்ட போய் கேளுங்கன்றாங்க. இந்திரா காந்தி சொன்னது, அவர் சொன்னது, அப்போதே பத்திரிகைலாம் வந்தது. இவர் கேட்கவும் இல்லை, எதுவும் செய்யலை. அவர் தான் இவரை உருவாக்கினார். உருவாக்கினதுக்கப்புறம் ஏன் அப்படின்னு அதுக்கு முன்னால் இன்னொரு காரியம் சொல்லிடுறேன். லால்பகதூர் சாஸ்திரியே பிரதமர் ஆக்குறார். ஆக்கின உடனே அமைச்சரவை பட்டியெல்லாம் முடிஞ்சது. முடிஞ்சிட்டு ஜனாதிபதி கொடுக்க சொல்லி வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வர்ற போதான் இவருக்கு ஒரு செய்தி வந்து மனசை தாக்குது. ஐயோ சொல்லாமல் வந்துட்டேன், வீட்டுக்கு வந்து அப்போல்லாம் தொலைபேசி கைபேசியெல்லாம் கிடையாது இல்லை. வீட்டில் வந்த உடனே சாஸ்திரியை கூட்டார். நல்ல கூப்பிட்டோடனே அவர் போகிறாரு. நல்ல வேலை இன்னும் போகலையே நீங்கள் ஜனாதிபதி பார்க்க, இன்னும் இல்லைங்க. ஏதாவது ஒரு பதவியில் நம்ம நேருடைய மக இந்திரா காந்தி பேரை சேருங்கன்றார். ஏதோ ஒரு துறையில் மந்திரியா, என்னையா அப்படின்னா,
ஒன்றும் இல்லை, நானும் மறந்துட்டேன், நீயும் மறந்துட்டியாப்பா. நம்ம தலைவர் நேர் இல்லையா? இப்போ அது நீ பிரதமராக வந்துடுற, வந்த உடனே அடுத்த நாள் பிரதமருடைய வீடு உங்களுக்கு வந்துடும். நேருடைய குடும்பம், அவங்களுடைய பிள்ளைகள்லாம் வாடகை வீட்டுக்கெல்லாம்ப்பா போகணும். எனக்கு இப்போ வரும்போதான் எனக்கு தோணுச்சு, அவங்களுக்கு இந்த ஊரில் வீடே இல்லையே. ஆமாம் ஆமாண்ணார், ஏதாவது ஒரு மந்திரி பதவி போட்டு அவங்களுக்கு அந்த வீடு நிலைக்கட்டும்னு. அப்படித்தான் வெறும் இன்ஃபர்மேஷன் மினிஸ்டராக போட்டாங்க. அவர் எப்படி யோசிச்சிருக்கார் பாருங்க. அவருடைய நேருடைய மகள் அவள் நேர்மையாகத்தான் இருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, அந்த அடிப்படையில் அவர் திரும்பி கொண்டு வந்தாங்க. இந்த இரண்டு முறையும் இவருக்கு தான் வாய்ப்பு இருந்து, இவர் நான் தான் பிரதமர்னு சொல்லியிருந்தால் இவரை யாரும் எதுக்க போகிறதில்லை. சாஸ்திரி என்று சொல்லுகிற போதே மொராய் தேசாய் கேட்டது, நீங்கள் பிரதமர்னு சொல்லுங்க, நான் போட்டி போடல, வேற யாருனாலும் போட்டி போடுவேன்னார். இந்திரா காந்தி வருகிற போதும் அதையே தான் அவர் சொன்னார். ஆனால் இவர் விரும்பலை. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி வரலாறுல 16 காலங்கள் தொடர்ந்து மாநில தலைவராக இருந்தவர் அவர் தான். 1940 மாநில தலைவராக இருக்கும்போது அடிமை இந்தியாவிலேயே முதலமைச்சராக பிரகாசத்தை அவர் தான் கொண்டு வர்றார். அதுக்கு பின்னால் ஓமாந்தூராரை கொண்டு வர்றார். ஓமாந்தூராரை கொண்டு வர்றது ஒரு பெரிய அதிசயமான விஷயம். எப்படின்னா, இவரை எதிர்த்து ராஜாஜி வந்து களமிறக்கிறார், சிபி சுப்பையாவை கோயம்புத்தூர் சேர்ந்து. ஓமாந்தூராரும் ராஜாஜியுடைய கோஷ்டி. அப்படி இருந்தாலும் அந்த முடிஞ்ச உடனே இவர் நேராக ராஜாஜிகிட்ட போகிறார். என்ன காமராஜ் இங்கே வந்திருக்கேன்றார். இல்லையா, ஒருத்தர் முதல் மந்திரியாக வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சேன், அதை உங்ககிட்ட ஐயாக்கிட்டே ஒரு வார்த்தை கேட்டுக்கலாமேன்னு வந்தேன். அவருக்கு ஒன்றும் புரியாமல் யாருன்றார். ஓமாந்தூரன்னா அவருக்கு அதிர்ச்சி, தான் கூட இருக்கிற ஒரு பேரை சொல்கிறாருன்னு. அப்புறம் அவர் தடுமாறி, சரி நல்ல சாய்ஸ் ஆண்டார், அப்போ வாங்கய்யா ரெண்டு பேரும் போய் அவர்கிட்ட சொல்லுவோம். என்ன சொல்கிறீங்கன்னு, அவர் எப்போவுமே இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டார், அதனால தான் நான் உங்களையும் கூப்பிட்றேன். ரெண்டு பேரும் சேர்ந்து அவர்கிட்ட போகிறாங்க, நீ தான் முதல் மந்திரியாக இருக்கணுங்கிறாங்க. அவர் என்ன சொன்னார்னா, எனக்கு வேண்டான்றார். இல்லை இல்லை இருங்கன், ரெண்டு பேரும் மரியாதைக்குரிய தலைவருங்கனால அதிலிருந்து தப்பிப்பதற்காக சொல்கிறாரு. திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய ரமண மகரிஷி தான் எப்போது நான் கேட்பேன், அவர்கிட்ட கேட்டு அவர் சரின்னா வேணா ஒத்துக்கிறேன்னு சொல்கிறார். அப்போ அந்த நேரத்தை தவிர்க்கிறதாக உடனே அவர் கூடவே ரெண்டு பேரையும் அனுப்பிவிடுறாங்க. ரமண ரிஷி பதவியை ஏற்றுக்கோன்னு சொல்கிறார், வேறு வழி இல்லாமல் ஏற்றுக்கிறார். ஒரு செய்தியை சொல்கிறேன், ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்குன்னு இருக்கு, அதுதான் அந்த ஆட்சியில் முதலமைச்சர் நாற்காலி. வெறும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இல்லை, இன்றைக்கி இருக்கிற ஆந்திரா, தெலுங்கானா, கேரளாவிலுடைய பகுதி, கர்நாடகாவில் ஒரு பகுதியெல்லாம் சேர்ந்த சென்னை ராஜதானியுடைய முதலமைச்சர் தயக்கத்தோடு தயங்கி தயங்கி வருத்தத்தோடு போய் உட்கார்ந்தார். அந்த பதவியை விட்டு இறங்குகிற போது அவர் சொன்னது, காமராஜ கூப்பிட்றார், இனி நான் அந்த பதவியில் இருக்க விரும்பல, யாராவது ஒரு யோக்கியனை சொல்லுங்கள், அவர்கிட்ட கொடுத்துட்டு போகிறேன்றார். இவர் யோசிச்சு யோசிச்சு பார்த்து இவர் ரொம்ப பிடிவாதக்காரன்னு அப்போ யோசிக்கிறார். அப்போ தான் குமாரசாமி ராஜா ஒரிசாவில் இருக்க ஒரு ஞாபகத்துக்கு வருது. அவர்கிட்ட போகிறார், ரெட்டியார் ஐயா ஒருத்தர் எனக்கு தோணுது, உங்களுக்கு சமாதானமான. யாருன்னு கேட்குறார், குமாரசாமி ராஜா. துள்ளி குதிக்கிறார் ஓமாந்தூரார், அவர் என்னை விட யோக்கியனாச்சேன். மகாபாரத்து அது ராமாயணத்தில் வர்ற ராமன் கூட பதவியில் அமர்கிற போதும் இறங்குகிற போதும் ஒரே மாதிரி தான் இருந்தான். கம்பர் என்ன சொல்றானா, அன்றலர்ந்த தாமரை போலன்னு. ஆனால் இந்த ராமசாமி முதலமைச்சராக உட்கார்ற போது வருத்தத்தோடு உட்கார்றாரு, பதவி விட்டு வர்ற போது சந்தோஷமாக வெளிவர்றார். இப்படிப்பட்ட நேர்மையான ஒழுக்கமான, வெறும் காமராஜ் மட்டுமல்ல, அந்த காலத்தில் ஓமாந்தூராரை போல, குமாரசாமி ராஜா போல உன்னதமானவர்கள், அவர்களை பற்றி உங்களை போன்றவர்கள் ஊடகத்தில் இருக்கவங்க சந்தர்ப்பம் கிடைக்கிறவங்களாம் மக்களுக்கு சொல்லிட்டு வந்தா அப்படிப்பட்டவர்கள் வருவார்கள். அவர் சொல்றத கேட்க கேட்க நம்மளுக்கு கூஸ் பம்பார்கள், என்னாம ஒரு தலைவர்ப்பா காமராஜர் ஐயா அவர்கள் சொல்லிட்டு. இதனாலதான் பெருந்தலைவர் சொல்றவர். இந்த காலகட்டத்தில் ஒரு கால கொடுமை இருக்கு, அது எத்தனை பேர் கவனிச்சு பார்த்தீங்க? அதாவது குழந்தைங்க படிக்கிற அந்த பள்ளிக்கூடங்கள் இருக்குல்ல, அங்கே வாங்குற கட்டணங்களை விட இந்த டியூஷன் சென்டர்ஸ் இருக்கு பாருங்க, அங்கே கட்டணம் அதிகம். ஆக்சுவலாக தேர்வு எழுதி குழந்தை பாஸ் பண்ண போகிறது ஸ்கூலில் தான், ஆனால் அங்கே கூட அந்தளவு ஃபீஸ்லாம் கிடையாது. ஆனால் அந்த தேர்வுக்கு தயார்படுத்துகிற வேலையை ஸ்கூலில் இருக்குன்னு டீச்சர்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? அதையும் தண்ணி டியூஷன்ஸ்லேயும் பண்ணுவாங்க. இப்போ பசங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லித்தரோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படிப்பு சார்ந்து. இதில் போட்டி வேறு, எங்கள் சென்டரில் இவ்வளோ மார்க் எடுத்து இவ்வளோ பேர் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, இங்கே சேருங்க, உங்கள் பசங்களோட ஃபியூச்சர் கேரண்டி அதுன்னு பள்ளிக்கூடங்கள் ஒரு காலத்தில் அப்போலாம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம பள்ளி கல்வித்துறையெல்லாம் உள்ளே வந்து இது போலலாம் ப்ரொமோஷன்லாம் பண்ணக்கூடாது, இந்த ஸ்கூலில் படித்தனால்தான் இந்த பொண்ணு இவ்வளோ மார்க் எடுத்துச்சு, ஸ்டேட் ஃபஸ்ட் வந்துச்சுலாம் சொல்லக்கூடாதுன்னு அவங்க அப்போ முட்டுக்கட்ட போட்டாங்க. ஆனால் இப்போ நிலைமை மாறி டியூஷன் சென்டர் அந்த விளம்பரத்தை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் மாதிரி இந்த கர்ம வீரர் காமராஜர் ஐயர்கள் மட்டும் உயிரோடு இருந்திருந்தார்னா கற்பனைக்கு சொல்கிறேன், அந்த மனுஷன் அதை பார்த்து எந்தளவு ஃபீல் பண்ணியிருப்பார், அந்த வழி உங்களுக்கு புரியுதா? இதுக்கு மத்தியில் தான் அந்த விஜய் மக்கள் இயக்கத்தினர் அடுத்த குறின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை முன் வச்சுருக்காங்க. அதாவது இரவு நேர இலவச பாடசாலை டியூஷன் இருக்குல்லங்க, அதை இலவசமாக குழந்தைங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுற மாதிரி சர்வீஸ் அவங்க பண்ண போகிறதா இப்போ சொல்லியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல இனிஷியேட்டிவ் தான், அது இலவசமாக தரமான கல்வியை கொடுக்குற பாடசாலையாக இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு வராங்க,
இலவசமாக எந்த கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். யாருமே செய்யாதப்ப யாரோ ஒருத்தர் எதையோ நல்லது செய்கிறாங்கன்னா வரவேற்று போகலாமே. இதில் எதுக்காக? இவர் சினிமா நடிகர், ஃப்யூச்சரில் அரசியல் ஆசை இருக்கிறவர், அரசியல் லாபத்துக்காக தான் அவர் இதெல்லாம் பண்ணுறாரு, இல்லைனா இவரே அதெல்லாம் பண்ண போகிறாரு. அந்த மனுஷன் நினச்சா 200 கோடி ரூபா சம்பளம் ஒரு படத்துக்கு வாங்கிட்டு போயிடுவார், அதை விட்டு இதெல்லாம் பண்ணுறாருனா கண்டிப்பாக அரசியல் லாபம் தான் அப்படின்னு சில பேர் பேசுகிறவங்க இருக்க தான் செய்கிறாங்க. அதாவது அரசியல் சித்தாந்தங்கள் எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு ப்ராக்டிக்கலாக யோசிங்க. நல்லது யார் செஞ்சா என்ன? நல்லதும் செய்கிறாங்கள, ஏன்னா செய்யாமே இருந்தாங்கன்னா நம்ம இவ்வளோ கோடி சம்பளம் எதுவும் செய்ய மாட்டாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு. கேட்குறவங்ககிட்ட கேட்க மாட்டுறாங்க. யார் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுமோ அவங்ககிட்ட மக்கள் பெருசாக கேட்க மாட்டுறாங்க. ஆனால் செய்கிறவங்க சார்ந்தும் கல்லடிகள் பெருசாக விழுந்துக்கிட்டே இருக்குது. ஏன்ப்பா இதெல்லாம் பேசுறத வச்சு பார்த்தா நீயே விஜய் அவர்கள் ரசிக்கிறோ அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். முந்தைய வீடியோக்கள் எடுத்து எடுத்து பாருங்கள், கிட்டத்தட்ட ஒரு 2100 வீடியோஸ் இருக்குது. ஃபுல்லாக பார்த்துட்டு வந்து நீங்கள் அதுக்கப்புறம் விமர்சனம் ஏதோ வந்தாலும் ஓப்பனாக முன்வைக்கலாம். பார்க்கறதுக்கு மட்டும் விமர்சனம் வந்து யாரும் முன்வைக்கணும்னா இதே நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த விஷயத்த நான் சொன்னால் எனக்கு ஒரு முத்திரை அப்படி தான் விழும், அதனால் இப்போ நான் சொல்லிட்டேன். ஆக்சுவலாக இந்த கான்டென்ட் அப்படின்றது கல்விக்கு யார் உதவி பண்ணாலும் வரவேற்கலாம், தப்பே கிடையாது. சினிமா நடிகரோ விளையாட்டு நட்சத்திரமோ அரசியல் பிரமுகரோ முன்னாள் அரசியல்வாதியோ யாராவது இருக்கட்டும் கல்விக்கு உதவி பண்ணுறான்னா வரவேற்கலாம். ஏன்னா ஒரு பிரதானமான உண்மை என்னென்னா ஒருத்தரை மட்டும் இல்லைங்க, அந்த நபர் சார்ந்த ஒட்டுமொத்த சமூகத்தையே மேலே கொண்டு வர ஒரு பெரிய ஆயுதம் தான் கல்வி. சமுதாய கட்டமைப்புக்கும் சமுதாய சீர்திருத்தத்துக்கும் ஒரே ஒரு ஆப்ஷன் கல்வி மட்டும்தான். இதை விட்டு நீங்கள் வேறு ஏதாவது ஆப்ஷனை கொண்டு வர முடியும்? பணமா, செல்வாக்கா, சாதி மதம், ஒன்றும் கிடையாது. அப்பேற்பட்ட கல்வியை இலவசமாக கொடுக்க நாங்கள் ரெடிப்பா. அதை சொல்கிறது மட்டும் இல்லாமல் கொடுக்கவும் முன் வராங்கன்னா வரவேற்க தான் செய்வோம். அது யாராக இருந்தாலும் இப்போ விஜய் அவர்கள் அதை செய்கிறாங்க, ஒரு இயக்கம் செய்தனா வரவேற்கிறோம். இதே இயக்கம் நாலு பின்ன தப்பு செஞ்சால் அதையும் கேட்க தான் போகிறோம். ஊடக தர்மம் மக்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த ஒரு கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் அரசியல் கண்ணோட்டத்தில் மக்கள் ட்ராவல் பண்ணாதீங்க. அப்படி ட்ராவல் பண்ணிங்கன்னா நான் இது வரைக்கும் சொன்ன எந்த விஷயமும் உங்களுக்கு பிடிபடாமே போயிடும். அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.